ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் வித் ஆரா யூடியூப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்சர் சிலபஸ் ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸ் செகண்ட் செமஸ்டரில் உள்ள லேட்டாக் பேப்பர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ டேபிள் ப்ரிப்பரேஷன், ஒரு டேபிளில் எப்படி லேட்டாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக டேபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் ஃபியூ என்வாயர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டேபிளர் அப்படிங்கிற என்வாயர்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். தென் டேபிளர் எக்ஸ், தட் மீன்ஸ் டேபிளர் எக்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா காலமும் சேம் வித்தில் இருக்கணும் அப்படின்னா டேபிளர் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் லாங் டேபிள், சப்போஸ் உங்களுக்கு 1 or 2 pages டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டேபிளர் யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா 10 டேபிள் அப்பியர் ஆகுது. ஸோ அந்த ஒரு கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாங் டேபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டேபிளை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் அப்படிங்கிற என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே தான் டேபிளர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ரேப் டேபிள், சைடு டேபிள் எல்லாமே அட்வான்ஸ் ஒன், வி ஆர் கோயிங் டு சே சம் பேசிக் திங்ஸ். ஓகே, ஸோ டேபிளர் என்வாயர்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பெட்டர் ஓகே, ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிகின் டேபிளர், எண்ட் டேபிளர். ஓகே, பட் ஓகே இதில் நமக்கு என்ன மேண்டேட்டரியாக இருக்க போகுது அப்படின்னா, திஸ் ஒன் இஸ் மேண்டேட்டரி. ரீசன் என்ன அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணணும். ரோஸ் இஸ் நாட் ஏ மேட்டர், எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்கே எல்சிஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். எல்னு யூஸ் பண்ணி அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் அலைன்மெண்ட், ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் தி சிம்பிள் டேபிள், வி ஆர் கோயிங் டு கிரியேட் தி சிம்பிள் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம டெக் மேக்கரில் புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். டாக்குமெண்ட் பிளஸ் ஃபான்ட் சைஸஸ் 12 point, ஆர்டிக்கிள் அப்படிங்கிற நேமில் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, தென் பிகின் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டைட்டில் கிரியேட் பண்ணிடுவோம். டைட்டில் டேபிள் இன் லேட்டெக், ஓகே டேபிள் இன் லேட்டெக். தென் ஆத்தர் மேக்ஸ் வித் ஆரோ, மேக்ஸ் வித் ஆரோ. ஓகே, தென் மேக் டைட்டில், ஃபஸ்ட்டு ஃபைல் கம்பைல் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். தென் டேபிள் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிடலாம் ஃபைலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் கம்பைல் பண்ணிவிடுவோம். யா ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு டேபிளர் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம், டேபிள். ஓகே, டேபிளர் அப்படிங்கிற என்வாயர்மெண்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். தென் ஃபார் தட் பிகின் டேபிளர், எண்ட் டேபிளர். இட் இது என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் மேண்டேட்ரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம எப்பெல்லாம் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோமோ தட்ஸ் மேண்டேட்ரி. ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் கால்ட் ஆப்ஷன். நீங்கள் மேண்டேட்ரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட எய்ம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒன்லி ஐம் கோயிங் டு கிரியேட் 3 columns. ஃபர்ஸ்ட் காலம் சீரியல் நம்பர், செகண்ட் காலம் ரெஜிஸ்டர் நம்பர், தேர்ட் காலம் உங்களோட நேம், ஸ்டூடெண்ட்ஸோட நேம். அந்த வேஸில் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் எல்லாமே எல் அப்படின்னு யூஸ் பண்ணிடுறேன். எல் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, லெஃப்ட் அலைன்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணும். நார்மலாக ரன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணி ஆல்டர் பண்ணால் தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். சீரியல் நம்பர், தென் ரெஜிஸ்டர் நம்பர், தென் நேம் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டபுள் பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ லைனுக்கு போகிற கமெண்ட் அப்படிங்கிறது தெரியும். நான் இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணிடுறோம். ஓகே, நமக்கு இந்த மாதிரி அப்பியர் ஆகுது, சீரியல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், நேம். நமக்கு ஃபஸ்ட்டு டேபிள் அப்படின்னாலே நமக்கு லைன் அப்பியர் ஆகணும், தட் மீன்ஸ் பாக்ஸ் அப்பியர் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நான் ஹைட் லைன் அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்தாரன். ஹைட் லைன் மீன்ஸ் ஹரிசாண்டல் லைன், அதை இண்டிகேட் பண்ணுறதா ஹைட் லைன். அகைன் ஃபைலாக கம்பைல் பண்ணணும். இந்த சீரியல் நம்பருக்கு மேலேயும் எனக்கு ஒரு லைன் வரணும், கீழேயும் ஒரு லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, பட் நான் ஜூம் பண்ணி கூட காமிச்சிடறேன். தென் இது மட்டும், இந்த லைன் மட்டும் எனக்கு பத்தாது, எனக்கு வெர்டிகலாகவும் லைன் வேணும் அப்படிங்கிறப்ப என்ன லைன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மிட் லைன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்டர் பட்டனுக்கு ஜஸ்ட் மெலாடி உள்ளது தான் மிட் லைன். அப்புறம் ஃபைலை கம்பைல் பண்ணாடினா எனக்கு வெர்டிக்கல் லைனுமே கிரியேட் ஆகிடும், சீரியல் நம்பர் அண்ட் ஸோ ஆன். வெர்டிக்கல் லைனுமே கிரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரிஸை நம்ம யூஸ்வல் டைப் பண்ணிடலாம். ஓகே, சீரியல் நம்பர் 1. ஓகே, ரெஜிஸ்டர் நம்பர் சப்போஸ் ஏபிசி, வாட் எவர் இன் காலேஜை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகலாம். ஏபிசி 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். ஏபிசி இஸ் ஏ ஃபர்ஸ்ட் நேம். தென் ஹைட்ஸ் லைன், டபுள் பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன். ஹைட்ஸ் லைன் மீன்ஸ் கிரியேட்ஸ் ஹரிசாண்டல் லைன். ஃபைலை கம்பைல் பண்ணுறோம். ஓகே, எஸ் ஃபைல் கம்பைல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு நான் 2 rows, 2 to 3 rows மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லென்த்தி நேம் கொடுக்குறோம், DEFGH. ஓகே, ஹைட்ஸ் லைன். தென் 3, தேர்ட் ஒன், இங்கே அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அண்டு சிம்பிள் ஃபார் காலம் செப்பரேஷன், காலமாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. அண்டு சிம்பிள் லேட்டக்கில் அண்டு அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன்டு சிம்பிள், நம்ம அண்டை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்போல்லாம் அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்களோ அது தட்ஸ் ஒன்லி ஃபார் அலைன்மெண்ட் பர்பஸ். ஓகே, ஸோ தென் ஏபிசி 003 அண்ட் சீரியல் நம்பர், நேம் இஸ் ஜஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் சி. ஓகே, தென் ஹைட்ஸ் லைன். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே, இப்போ டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாமே லெஃப்ட் அலைனில் இருக்குது. சீரியல் நம்பராக இருக்கட்டும், ரெஜிஸ்டர் நம்பராக இருக்கட்டும், நேமாக இருக்கும், எல்லாமே லெஃப்ட் அலைனில் இருக்குது. ஜஸ்ட் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நான் அலைன்மெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணும். நான் எனக்கு சீரியல் நம்பர் சென்டரில் வேணும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் எல், எல்லுக்கு பதிலாக நான் சி அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். சி மீன்ஸ் சென்டர் அலைன். இப்போ சீரியல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் அலைன் ஆகிட்டது. ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் லெஃப்ட்டில் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை.
தென் ஆர். இப்போ எனக்கு நேம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு, பட் எனக்கு ஆர் ரைட் அலைன்மெண்ட்ல வேணும். ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் எல்எஸ் ஆர், ஆராக சேஞ்ச் பண்ணுறோம். ஆராக சேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேம்ஸ் எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு அலைன்மெண்ட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் டேபிளா அப்படின்னா கண்டிப்பாக இது கம்ப்ளீட் டேபிள் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து அந்த டேபிளில் டேபிளோட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் தெரியாது, தென் இந்த டேபிள் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த டேபிள் அப்படிங்கிற என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ண போகிறதுக்காக செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். கமாண்ட் இஸ் பிகின் டேபிள் எண்டு டேபிள். டேபிள் அப்படிங்கிற என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் டேபிளர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, தென் அதனால் ஜஸ்ட் கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ராப்ளம் இல்லை. தென் இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் சம் சேம் டேபிள் தான், வித்தியாசமாக இருக்குது. ஓகே, யா டேபிள் அப்படிங்கிறதுல இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேபிள் அப்படிங்கிற என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா ஒன்று பேஜோட டாப்பில் அப்பியர் ஆகும், இல்லை அப்படின்னா பாட்டமில் அப்பியர் ஆகும். எக்ஸாக்ட் பொசிஷனில் அப்பியர் ஆகுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே ஃப்ளோட்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேபிள், ஃபிகர்ஸ் இது எல்லாமே ஃப்ளோட்டிங் எலமெண்ட்ஸ். ஸோ எனக்கு எக்ஸாக்ட் பொசிஷனில் வேணும் அப்படின்னா ஹைட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். டிபி ஹைட்ஸ் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா டிபி ஹை, ஓகே, டாப், பாட்டம், ஹியர் அப்படிங்கிற த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கே அப்பியர் ஆகணுமோ எக்ஸாக்டாக அங்கே அப்பியர் ஆகிடும். பொசிஷன் இருந்தது அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஹைச்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் சேம், ஹைச் மீன்ஸ் ஹியர் அப்படிங்கிறது தான் மீனிங், இங்கே அப்பியர் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இந்த டேபிளுக்கு நான் பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்க போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறோம். இதுவும் உங்களோட சாய்ஸஸ் தான், மேலே இருக்கணுமா கீழே இருக்கணுமா அப்படிங்கிறது. சப்போஸ் எனக்கு டேபிளுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறப்போ ஐ எம் கோயிங் டு யூஸ் கேப்ஷன். ஓகே, கேப்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறோம். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா கெட் சம் மோர் இன்ஃபர்மேஷன். டேபிள் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு, பட் இந்த கேப்ஷன் அப்படிங்கிறது சென்டரில் அப்பியராக இருக்குது. டேபிள் அப்படிங்கிறது எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ எனக்கு டேபிளும் சென்டரில் வேணும் அப்படிங்கிறப்போ சென்டரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒரு கமெண்ட் சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபைலை கம்பைல் பண்ணீங்க அப்படின்னா டேபிளும் எல்லாமே சென்டரில் வந்துடும். ஓகே, இதுதான் ப்ராப்பரான ஒரு டேபிள், டேபிள் நம்பர். ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் டேபிள் அண்ட் எகைன் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதே டேபிளில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன பர்பஸ்க்காகனா நம்ம வந்து ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்ஃபர்மேஷன் இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டேபிள் டூ. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டேபிள் நம்பர்ஸ் எல்லாமே லேட்டாக்காகவே எடுத்துடும். டேபிள் ஒன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் டீடெயில், டேபிள் டூ அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ டேபிள்ஸ் கிரியேட் பண்ணாலும் நம்பர்ஸ் கொடுத்துடும். இது ஒன் வே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மல்டி காலம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, செக்ஷன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் மல்டி காலம். ஒரு டேபிளில் எப்படி மல்டி காலமாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மல்டி காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். மல்டி காலம், யா, இந்த மாதிரி ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது, தட் மீன்ஸ் மல்டி காலம் அப்படிங்கிறது இதுதான். சப்ஜெக்ட்ஸ் இதை ஃபோர் காலமில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஃபோர் காலம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இங்கே யூஸ் பண்ணுறது மல்டி ரோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டி ரோ அண்ட் மல்டி காலம் ரெண்டுமே கம்பைன்டாக யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நான் மல்டி காலம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, எக்ஸாக்டாக பெட்டர் எக்ஸாக்டாக இதே டேபிளில் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். தட் மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு டூ ரோஸ் நேம், சப்ஜெக்ட்ஸ், டோட்டல் அண்ட் ஸோ ஒன். இப்போ பிகின் டேபிள், எண்டு டேபிள். ஓகே, பிகின் டேபிள், எண்டு டேபிள். எனக்கு டேபிள் அப்படிங்கிறது சென்டரில் வேணும் அப்படிங்கிறதுக்காக சென்டரிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தோம். தென் கேப்ஷன், மார்க் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறோம். மார்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எகைன் பிகின் டேபிளில் நீங்கள் டேபிளில் கிரியேட் பண்ணுறீங்க, எதாவது பண்ண முடியும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், சிக்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, சிக்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே ப்ரீ டிஃபைன் பண்ணணும், அதர்வைஸ் டசன்ட் ஒர்க். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த நேம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரே காலம் தான், பட் ரெண்டு ரோவில் மர்ஜ் ஆயிருக்கு. சப்ஜெக்ட் அப்படிங்கிற ரோலையும் இருக்குது, மேத் அப்படிங்கிற ரோலையும் இருக்குது. ஃபஸ்ட் ஒன், எனக்கு டாப்பில் ஹைச் லைன் வேணும். தென் ஐ எம் கோயிங் டு யூஸ் மல்டி ரோ அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இதில் த்ரீ மேண்டேட்டரி ப்ராக்கெட்ஸ் வந்துடும். ஃபஸ்ட் ஒன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸை நீங்கள் மர்ஜ் பண்ண போகிறீங்க. ஐ எம் கோயிங் டு மர்ஜ் டூ ரோஸ். ஸோ ரோ யூஸ் பண்ணோம், மல்டி ரோன்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ஸ்டார் அப்படிங்கிறது செகண்ட் ஒன்ல கொடுத்துருவோம். ஆக்சுவலாக செகண்ட் ஒன் உள்ளது அலைன்மெண்ட் பர்பஸ். நம்ம ஸ்டார் கொடுத்துருவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ரோஸை நீங்கள் மர்ஜ் பண்ணுறீங்களோ அதோட சென்டரில் அப்பியர் ஆகிடும். தென் நேம், ஓகே, தென் வாட் அபவுட் நெக்ஸ்ட் ஒன், சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபோர் காலமில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டி காலம் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். மல்டி காலம், எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ், ஃபோர் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட். வாட் இஸ் அர் கன்டென்ட், சப்ஜெக்ட்ஸ். இதுதான் என்னோட கன்டென்ட்டாக இருக்குது. ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் யூஸ் பண்ணிட்டோம். தென் லாஸ்ட் ஒன், சிமிலர் டு நேம். ஓகே, மல்டி ரோ தான், மல்டி ரோ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மல்டி ரோ, நம்பர் ஆஃப் ரோஸ் டூ, அலைன்மெண்ட் இஸ் ஸ்டார், தென் டோட்டல். ஓகே, கண்டென்ட் இஸ் டோட்டல்.
ஓகே. இப்போ எனக்கு அடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கா அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கா அப்படின்னா, இது ஹரிசாண்டல் லைன் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஹைட்ஸ் லைன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து செக் பண்ணலாம். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகே, இட் கிவ்ஸ் சம் எரர். ஓகே, ட்ரை ஓகே அண்ட் ஃபைன் கம்பைல் பண்ணிவிடுவோம், என்ன எரர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். அன்டிஃபைன்டு கண்ட்ரோல் சீக்வன்ஸ் மல்டி ரோ. எனக்கு மல்டி ரோனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி லேட்டக் சொல்லுது. ஸோ மல்டி ரோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் சம் பேக்கேஜஸ். மல்டி ரோ அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். ஏன்னா மல்டி ரோ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், லேட்டக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். மல்டி ரோ அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளி இட் ஒர்க்ஸ். ஓகே, இல்லையா? மல்டி ரோ அப்படிங்கிற டேபிள் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஹைஸ் லைன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். அந்த ஹைஸ் லைன் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லைன் ஃபார் தி ஹோல் கண்டென்ட்டு க்ரியேட் ஆயிடு. பட் நமக்கு ஹரிசாண்டல் லைன் தேவையில்லை. நமக்கு எவ்வளோ காலம்ஸுக்கு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா, ஒரிஜினல் ப்ரெசன்டேஷனுக்கு போயிடலாம். ப்ரெசன்டேஷனில் செகண்ட் காலம்லேருந்து ஃபிஃப்த் காலம் வரைக்கும் தான் அந்த லைன் இருக்குது. ஸோ சி லைன், சி லைன் மீன்ஸ் கனெக்டட் லைன், 2 to 5, செகண்ட் காலம்லேருந்து ஃபிஃப்த் காலமுக்கு எனக்கு லைன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறோம். எஸ் திஸ் ஒன் இஸ் ஓகே. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ரோஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரோ ஆக்சுவலாக இங்கே நெக்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் என்ட்ரி இங்கே எம்டியாக தான் இருக்க போகுது. தென் மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபோன் இருக்குது, இதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி எம்டி, தென் தமிழ், இங்கிலீஷ், தென் மேத்ஸ், தென் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க். தென் டோட்டல் ஆக்சுவலாக அதுவுமே எம்டியாக தான் இருக்க போகுது. ஓகே, தென் ஹைச் லைன், ஹரிசாண்டல் லைன். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா வி கெட் தி எக்ஸாக்ட் அவுட்புட். யா, இதுதான் நம்ம ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டேபிள் நேம் சப்ஜெக்ட். ஸோ மல்டி காலமோட பர்பஸ் என்ன, மல்டி ரோவோட பர்பஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. மல்டி ரோ அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸை மர்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, எக்ஸாக்ட்லி நேம் அண்ட் டோட்டல். ஸோ இதில் 3 மேண்டேட்டரி ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸை மர்ஜ் பண்ணுறீங்க, ஸ்டார் அப்படிங்கிறது அலைன்மெண்ட். ஸோ மல்டி ரோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர். செகண்ட் ஆர்குமெண்ட் ப்ராக்கெட்டில் நீங்கள் ஸ்டார் கொடுத்துருங்க, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அலைன் பண்ணிவிடும். ஏன்னா 2 ரோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக சென்டரில் வந்துடும். தென் என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த கண்டென்ட். சிமிலர்லி மல்டி காலம். ஓகே, மல்டி காலம்னா எனக்கு ரைட் லைன், சென்டர் வித் ரைட் லைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக சி வெர்டிகல் லைன் கொடுத்துருக்கோம். தென் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். இதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நம்ம டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஏ அப்படிங்கிறவங்க தமிழில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, ஒரு 70 மார்க். தென் இங்கிலீஷில் ஒரு 60 மார்க். ஓகே, மேக்ஸில் 100, ஃபிசிக்ஸில் ஒரு 90 மார்க். வாட் அபவுட் திஸ் டோட்டல்? ஓகே, 130, 230, 320. ஓகே, ஐ திங்க் ஸோ 320. பட் இந்த டோட்டல் ஒரு பிரச்சனை இல்லை, நான் ரஃபாக தான் போட்டிருக்கேன், ஒன்று தெரியலாம். ஓகே, இப்போ ஃபைலில் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா வி கெட் எக்ஸாக்ட் டோட்டல். இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மல்டி ரோ அண்ட் மல்டி காலம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.